அரசியல் கைதிகளையும் போர்க்குற்றங்கள் புரிந்ததாக சொல்லப்படுகிற ராணுவ வீரர்களையும் சமமாக கணித்து பொது மன்னிப்பு வழங்குகிற ஒரு செயற்பாட்டை அல்லது ஒரு திட்டத்தை ஜனாதிபதி முன்வைத்தால் நாங்கள் அதனை நிராகரிப்போம் இதற்கு வலுவான காரணங்கள் உண்டு இதற்காகத்தான் கடந்த ஒன்பது வருட காலமாக இந்த பொது மன்னிப்பு என்ற சொ பதத்தை உபயோகிக்க வேண்டாம் என்று நான் ஒன்றுக்கு நூறு தடவை கூறி வந்திருக்கிறேன் அதை கவனிக்காது அரசியல் தலைவர்களும் கூட ஊடகங்களும் கூட பொது மன்னிப்பு பொது மன்னிப்பு என்ற சொத்தொடரையே தொடர்ச்சியாக பாவித்து வருகிறார்கள் நாங்கள் நீண்டகால அரசியல் கைதிகளுக்கு மன்னிப்பு என்ற தான் உபயோகிக்கும்படியாக கேட்டிருக்கிறோம் ஏனென்றால் பொது மன்னிப்பு என்று சொன்னால் சகல தரப்பினருக்கும் ஒரு விசாரணையும் இல்லாமல் கொடுக்கிற மன்னிப்பு அதுவை நாங்கள் அதை நாங்கள் கேட்கவில்லை பொறுப்புக்கூறல் என்று நாங்கள் கேட்கிற போது பொது மன்னிப்பை அவர் சேர்த்து கேட்க முடியாது ஆகையினாலே பொறுப்புக்கூறல் அத்தியாவசியமானது உண்மை கண்டறியப்படுதல் அத்தியாவசியமானது உண்மை கண்டறியப்பட்ட பிறகு மன்னிப்பு வழங்குவதை பற்றி பேசலாம் இருதரப்பாக இருக்கும் மன்னிப்பு வழங்குவதை பற்றி பேசலாம் ஆனால் உண்மை கண்டறியப்படாமல் ஒரு தரப்புக்கு மட்டும் குறித்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு நீண்ட காலம் சிறையிலே அடைக்கப்பட்டு வழக்குகள் பதியப்பட்டு இருக்கிற ஒரு நிலை நிலையிலேயும் மறுபக்கத்தில் இருக்கிறவர்கள் யாரென்றும் தெரியாமல் பேர் இல்லாமல் முகம் இல்லாமல் என்ன குற்றம் புரிந்தார்கள் என்பது கூட விளக்கப்படாமல் அவர்களுக்கு மன்னிப்பு என்று சொல்லுவதும் எந்த வகையிலேயும் நியாயமானதாக அமையாது அது சர்வதேச சட்ட நியமனங்களுக்கும் சர்வதேச நாடுகளுடைய எதிர்பார்ப்புக்கும் மாறானதாக இருக்கும்